வணக்கம். இன்னைக்கு பொட்டுக்கல குருமா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. பொட்டுக்கல குருமாவா இன்னைக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சு, கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் போடணும். ஆயில் விட்டுக்கணும். ஆயில் எவ்வளோ விட? இனியா இனியா தாங்க சமைக்குது இன்னைக்கு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடுகு போடணுமா? சொல்லு இனியா, கடுகு போடுங்க. அடுத்தது அடுத்தது பச்சை மிளகாய். அப்புறமா பக்கத்தும் வெங்காய போட்டு ஒரு தேங்காய் விட தக்காளி சேர்த்து அரைச்சுக்கோங்க. தேங்காய், பொட்டுக்கல்ல, பட்டை கிராம்பு, பூண்டு எல்லாத்தோட தக்காளி சேர்த்துக்கணுமா? இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அதையும் நல்லா கிண்டி விடணுமா? அரைச்சிடும்ல, தண்ணி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிடணும். ஓ, அரைச்சதோட மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றணுமா? அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஓகே, உப்பெல்லாம் போட்டிங்களா? உப்பு போட்டாச்சா? உப்பையா? உப்பு உப்பா போட்டாச்சு. கல் உப்பு போன அடுத்து அப்புறமா தண்ணி ஊட்டிக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் லாஸ்டாக தான் போடணுமா? ஐயோ, சரி சரி பரவாயில்ல, போட்டு கலந்து விடணுமா? ஆமாம் ஆமாம். இனியா சமையல் ரெடி ஆகுது. இது எதுக்கு இனியா? இட்லியா தோசையா? இட்லி. இட்லியா? எனக்கு தோசை, அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் இட்லி. இட்லி. ஓகே, பொறுமால குடிக்கட்டும். இப்போ கொல்லாம் கொடிச்சிருவோன்னே உள்ளே வாங்க. குருமா கொதிக்கிறது நல்லா கிண்டி விடணுமா? ஆமாம், கிண்டி விட்டணும். அது வேகட்டும். இன்னும் கொஞ்சம் எங்கள் அம்மாவும் அம்மாவுக்கு அம்மா கஷ்டப்பட்டாலும் அம்மா தான் செய்வோம். அண்ணா அம்மா கஷ்டப்பட்டாலும் அம்மா தான் செய்வோம். இப்போ எல்லாம் பொடிஞ்சோடனே லாஸ்ட்டாக போ, இப்போ கொட்டைமல்லி போட்டுக்கோ. போட்டுக்கோ, மெதுவாக போடு. குழம்பு தெரிக்காம பொறுமையாக போடுங்கயா. என்ன பண்ணோம்? குழம்பு கொளிச்சோடனே இன்னும் இனியா பற்றி நிறைய ரெசிபி எல்லாம் தருவீங்களா?